முகக்கவசம் அணியாதவர்களுக்கு ரூபாய் 500 அபராதம். காவல் ஆணையர் வேண்டுகோள். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி, நம்பர் 1 ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. சென்னையில் முகக்கவசம் அணியாமல் வரும் வாகன ஓட்டிகளுக்கு ரூபாய் 500 அபராதம் விதிக்கப்படுகிறது. பொதுமக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என காவல் ஆணையர் வேண்டுகோள் விடுத்தார். கொரோனா தொற்று பரவலை தடுக்க இந்தியா முழுவதும் 3 கட்டமாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. 4வது கட்ட ஊரடங்கு சில தளர்வுகளுடன் வரும் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகள், கல்லூரிகள், ஷாப்பிங் மால்கள், சலூன்கள், திரையரங்குகள் உள்ளிட்ட குறிப்பிட்ட சில வகைகள் தவிர பெரும்பாலும் தளர்வு நிபந்தனைகளுடன் அமல்படுத்தப்படுகிறது. கொரோனா தொற்றிலிருந்து பொதுமக்கள் அரசும் சுகாதாரத்தையும் அளித்துள்ள வழிகாட்டுதலின்படி செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டது. பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே வரக்கூடாது. வெளியில் வரும்போது கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். சமூக விலகல் அவசியம். கைகளை சோப்பு போட்டு அடிக்கடி கழுவ வேண்டும் என்பன உள்ளிட்ட வழிகாட்டுதல்கள் கட்டாயம் பின்பற்ற அறிவுறுத்தப்படுகிறது. தமிழகம் முழுவதும் முகக்கவசம் அணியாமல் வெளியே வருபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படுகிறது. மற்ற மாவட்டங்களில் முகக்கவசம் அணியாமல் வரும் வாகன ஓட்டிகளுக்கு ரூபாய் 100 அபராதம் விதிக்கும் நிலையில சென்னையில் ரூபாய் 500 அபராதம் விதிக்கப்பட்டது. சென்னை அண்ணா சாலையில் முகக்கவசம் அணியாமல் வரும் வாகன ஓட்டிகளை கண்காணித்து போலீசார் அபராதம் விதித்து வருகின்றனர். காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் முகக்கவசம் அணியாமல் வருபவர்கள் மீது போலீசார் எடுக்கும் நடவடிக்கையை ஆய்வு செய்தார். முகக்கவசம் அணியாமல் வந்தவர்களுக்கு அறிவுரை கூறி முகக்கவசத்தை வழங்கினார். அவர்களுக்கு மோட்டார் வாகன சட்டம் 179 கீழ் ரூபாய் 500 அபராதம் விதிக்கப்பட்டது. எனவேவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.